Hi friends, welcome to Top 7 Tamil. In this video, we will see the 7th Standard Tamil New Book in the 6th and 7th Line by Line questions. This is the 12th Standard, 10th, 9th, 8th, 6th. மொத்தம் 5 Standard Line by Line questions வந்து already கொடுத்தாச்சு. நீங்க இனி பார்க்கலனா அந்த வீடியோஸ் வந்து கீழ description link கொடுக்கறோம், open பண்ணி பாத்துக்கங்க. அதே மாதிரி 7th Standard உம் பாத்தீங்கனா இன்னைக்கு வந்து நம்ம 6வது எல் தான் வந்து பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி 5 எல்கள் வரையும் வந்து கொடுத்தாச்சு. அந்த வீடியோஸ் குறிய லிங்க்கும் வந்து கீழ description வந்து கொடுக்கறோம், நீங்க செக் பண்ணிக்கங்க சரிங்களா. சோ இன்னைக்கு வந்து 6வது எல் இருக்க questions பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 6வது எல்ல என்னென்ன பாடங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு வேண்டுகோள், கீரை பாத்தியும் குதிரையும், பேசும் ஓவியங்கள், தமிழர் ஒளிர் இடங்கள், தொழிற்பெயர், திருக்குறள். மொத்தம் அது 6 பாடங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாடத்திலையும் இருக்க க்வெஸ்சன்ஸ் தனித்தனியாக பார்க்கலாம். முதல் பாடம் ஒரு வேண்டுகோள், கலையுலக பிரமாக்களை மண்ணின் வன புகுக என்ன தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர், தேனரசன். பிரம்மாக்கள் என்பதன் பொருள் படைப்பாளர்கள். நெடி என்பதன் பொருள் நாற்றம், நெடினா நாற்றம். மழலை என்பதன் பொருள் குழந்தை, மழலை என்பதன் பொருள் குழந்தை. வனப்பு என்பதன் பொருள் அழகு, வனப்பு என்பதன் பொருள் அழகு. பூரிப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி, பூரிப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி. மேனி என்பதன் பொருள் உடல், மேனி என்பதன் பொருள் உடல். தேனரசன் எந்த பணியாற்றினார்? ஆன்சர், தமிழ் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளவர் யார்? ஆன்சர், தேனரசன். எந்த கவிஞர்களின் கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்எல் சுவையோடு வெளியிடப்பட்டது? ஆன்சர், தேனரசனினுடைய கவிதைகள்ல. மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களை எழுதியவர் தேனரசன். முதல் பாடத்தில் இருக்க புக் பேக் க்வெஸ்சன் பார்க்கலாம். மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன. ஆன்சர், வனப்பு. வனப்புனா அழகு, முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதான். அடுத்ததா, மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும் எதுனா நெடி. அன்னைதான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சியடைகிறார். வனப்பிள்ளை என சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு பிளஸ் இல்லை. வார்ப்பு பிளஸ் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வார்ப்பெனில். அடுத்ததான் 6வது எல்ல 2வது பாடம், கீரை பாத்தியும் குதிரையும். ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது இரட்டுற மொழிதல் என அழைக்கப்படுது. இரட்டுற மொழிதலை டேஸ் என்றும் கூறுவர். ஆன்சர், ஸ்லேடை. கட்டி அடிக்கையால், கால்மாறி பாய்கையால் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர், காலமேக புலவர். வன்கீரை என்பதன் பொருள் வளமான கீரை. முட்டப்போய் என்பதன் பொருள் முழுதாக சென்று. மறித்தல் என்பதன் பொருள் தடுத்தல், அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் என்பதை வந்து குறிக்குது. இது வெளியில் வந்து எதிரிகளை தடுத்து தாக்குதல் என்ற பொருளையும் வந்து உணர்த்துது. அதாவது இந்த செயலில் எந்த பொருள் தருது, அதே மாதிரி நம்ம பொது வாழ்க்கையில் இந்த பொருளை தருது அப்படின்றதான் இந்த மறித்தலுக்குரிய அர்த்தம் கொடுத்துருக்காங்க. பரி என்பதன் பொருள் வந்து குதிரை, பரினா குதிரை. கால் என்பதன் பொருள் வாய்க்கால், குதிரையின் கால். காலமேக புலவரினுடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர், வரதன். வரதன் மேகம் மலை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என அழைக்கப்படுறாரு. திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் போன்ற நூல்களை எழுதியவர் காலமேக புலவர். காலமேக புலவரினுடைய பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டது? ஆன்சர், தனிப்பாடல் திரட்டு. புக் பேக் கொஸ்டின், ஏற பரி ஆகுமே என தொடங்கும் செயலில் பரி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர், குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் எது? ஆன்சர், திரும்புகையில் என்பது. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வண்ணம் பிளஸ் கீரை. கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது கட்டியடித்தல். அதாவது அடுத்தது வந்து
ஆறாவது எல்ல மூணாவது பாடம் பேசும் ஓவியங்கள் குஷின்ஸ் பார்க்கலாம். ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 64. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் எந்த கலைக்கு உண்டு? ஆன்சர் ஓவியக்கலை. பழங்கால மனிதர்கள் ஓவியங்கள் வரைய தொடங்கிய இடம் குகை. குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் எந்த வகையாக இருக்கும்? ஆன்சர் கோட்டோவியங்களாக இருக்கும். குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் எவை? ஆன்சர் வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற ஓவியங்கள். குகைகளில் காணப்படும் ஓவியங்களுக்கு எதை கொண்டு வண்ணம் தீட்டினர்? ஆன்சர் மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு. சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள், வீடுகள் போன்றவற்றில். சித்தன வாசலில் காணப்படும் ஓவியங்கள் எந்த வகையாகும்? ஆன்சர் சுவர் ஓவியங்கள். சுவர் ஓவியங்கள் எதை கொண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பு சேர்த்து சுவரை உருவாக்கி ஈரப்பதம் காய்வதற்கு முன்னாடி வரைகிறாங்க. இதான் வந்து சுவர் ஓவியங்கள். யாருடைய நினைவாக தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன? ஆன்சர் சுந்தரரின் நினைவாக. ஓவியம் வரையும் துணியை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் எலினி, திரைச்சீலை, கிளி, படாம் போன்றவை. சிவக சிந்தாமணி காப்பியத்தில் யார் யானையை கொண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது? ஆன்சர் குணமாலை குணமாலை தான் வந்து யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் வந்து துணியில் வரைந்ததாக கருத்து வந்து சொல்லப்படுது. துணி ஓவியங்கள் தற்போது எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கலம்காரி ஓவியங்கள். கலம்காரி ஓவியங்கள் தற்போது எம் மாநிலங்களில் வரையப்படுகிறது? ஆன்சர் தமிழகம் மற்றும் ஆந்திரால. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாழை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற பாடல் வரி எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு? ஆன்சர் மணிமேகலை. ரெண்டு நூலையுமே வந்து இடம்பெற்றிருக்கு. ஒலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டும் மற்றும் எதனை ஓவியமாக அறைவார்கள்? ஆன்சர் எழுத்தாணியை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் வந்து வரைவார்கள். தற்போது எந்த வகை ஓவியங்கள் காண்பது அரிதாகிவிட்டது? ஆன்சர் ஓலைச்சுவடி ஓவியங்கள். ஒலைச்சுவடி ஓவியங்கள் காணப்படும் காட்சிகள் வந்து இதிகாசம் மற்றும் பிராணக்கதை காட்சிகள். ஓலைச்சுவடி ஓவியங்கள் எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன? ஆன்சர் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தில். முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதில் பொறிப்பது வழக்கம்? ஆன்சர் செப்பேடு. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். தந்த ஓவியங்கள் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? ஆன்சர் கேரளாலம். கண்ணாடி ஓவிய கலைஞர்கள் அதிகமாக எங்கு காணப்படுகின்றனர்? ஆன்சர் தஞ்சாவூர். தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம் தாள் ஓவியங்கள். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் கருத்துப்பட ஓவியம். எந்த இதழில் பாரதியார் வந்து கருத்துப்பட ஓவியங்களை வரைந்தார்? ஆன்சர் இந்தியா இதழில். கருத்துப்பட ஓவியங்களின் மறுவடிவம் என்ன? ஆன்சர் கேலி சித்திரம். அதாவது இப்போ கேலி சித்திரம் சொல்லப்படுது. இதுதான் கருத்து ஓவியங்கள். இது பாரதியாரில் வந்து வரையப்பட்டது ஆரம்பத்தில். கருத்துப்பட ஓவியங்கள் இன்றும் வந்து இருக்கு கேலி சித்திரங்களாக. அடுத்ததான் ஓவியத்தினுடைய வேறு பெயர்கள் என்னென்னா ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி என அழைக்கப்படுது. ஓவியம் வரைபவர்களினுடைய பெயர்கள் பலவாறும் அழைக்கப்படுது. எப்படின்னா கண்ணூல் விளைஞர், ஓவிய புலவர், ஓவாமக்கள், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் போன்றோர். ஓவியக்கூடத்தின் பெயர்கள் வந்து எழுதலில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை என அழைக்கப்படுது.
ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்? ஆன்சர் ராஜா ரவிவர்மா. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டைய ராஜு. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் எனவும் வந்து அழைக்கிறாங்க. அடுத்ததான் இந்த பாடத்தில் இருக்க புக் பேக் குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று மந்துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படுவது கேலி சித்திரம். கோட்டோவியம் எனும் சொல்லு வந்து கோடு பிளஸ் ஓவியம் என பிரியும். செப்பேடு எனும் சொல் வந்து செப்பு பிளஸ் ஏடு என பிரியும். எழுத்து பிளஸ் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. நிரப்புக. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்பது துணியில் வரையப்படும் ஓவியம். இப்போ நம்ம சேலைகள்லாம் வருதுல, அதெல்லாம் கலம்காரி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதன் மீது பொறித்து பாதுகாத்தனர்? ஆன்சர் செப்பேடுகள் மீது. அடுத்ததான் ஆறாவது எல்ல நாலாவது பாடம் தமிழ் ஒளிர் இடங்கள். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு வந்து குறிப்பிடுது? ஆன்சர் கிபி 1122 ஆண்டிலிருந்து. தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தில் காணப்படுபவை ஓலைச்சுவடிகள், ஓவியங்கள், கையெழுத்துப்படிகள். தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? ஆன்சர் தஞ்சாவூர்ல. தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1981. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில். வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டப்பட்ட அமைப்பு உள்ள பல்கலைக்கழகம் ஏது? ஆன்சர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கம் என்னென்னா இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் ஆராய வேண்டும் என்பது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலன்களின் எண்ணிக்கை வந்து அஞ்சு. எதுனா கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை துறைகள் உள்ளன? ஆன்சர் 25 துறைகள் வந்து இருக்கு. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்னென்னா சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ வசதியும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை எந்த பல்கலைக்கழகம் வழங்குகிறது? ஆன்சர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் எங்கு கல்வி கற்று வருகின்றனர்? ஆன்சர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில். ஊவேசா நூலகம் சென்னையில் வந்து இருக்குது. இந்த ஊவேசா நூலகம் பார்த்திங்கன்னா 1942 வந்து தொடங்கப்பட்டது. இந்த நூலகத்தில் மொத்தம் வந்து 2128 ஓலைச்சுவடிகள் வந்து இருக்கு. அதே மாதிரி மொத்த நூல்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2941 நூல்கள் வந்து இருக்குது. கீழ்த்திசை நூலகம் வந்து சென்னையில் இருக்குது. இந்த நூலகம் 1869 தொடங்கப்பட்டது. கீழ்த்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் இயங்கி வருகின்றது? ஆன்சர் 7வது தளத்தில். கன்னிமாரா நூலகம் சென்னையில் இருக்குது. இந்த நூலகம் பார்த்திங்கன்னா 1896 வந்து தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய மைய நூலகமாக இந்த கன்னிமாரா நூலகம் வந்து செயல்படுது. இந்த கன்னிமாரா நூலகத்தில் மொத்தம் வந்து 600,000 மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்குது. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றில் ஒரு பிரதி எந்த நூலகத்தில் பாதுகாக்கப்படுது? ஆன்சர் கன்னிமாரா நூலகத்தில். கன்னிமாரா நூலகத்தில் எந்த தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருது? ஆன்சர் 3வது தளத்தில். திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னையில். இந்த வள்ளுவர் கோட்டம் கட்டுமான பணிகள் வந்து கிபி 1973 தொடங்கப்பட்டு 1976 வந்து முடிக்கப்பட்டிருக்கு. இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து எந்த வடிவில் அமைக்கப்பட்டிருக்குன்னா திருவாரூர் தேர் போன்ற வடிவத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டத்தினுடைய அடிப்பகுதி பார்த்திங்கன்னா 25 அடி அகலம் கொண்டது. அதே மாதிரி நீளம் பார்த்திங்கன்னா 25 அடி நீளம் கொண்டது.
வள்ளுவர் கோட்டை தேரின் மொத்த உயரம் வந்து 128 அடி. இந்த வள்ளுவர் கோட்டை தேரின் மையத்தில் எண்கோண வடிவில் யாருடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னா திருவள்ளுவரினுடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் எந்த பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கருநிற பளிங்கு கல்லில். அதே மாதிரி பொருட்பால் வந்து வெண்ணிற பளிங்கு கல்லிலும் இன்பத்து பால் வந்து செந்நிற பளிங்கு கல்லிலும் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இது பொருத்துகளை கேட்கலாம். முக்கியமான குவஸ்டின், திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்கள் எங்கு வரையப்பட்டுள்ளது? ஆன்சர் வள்ளுவர் கோட்டத்தில். திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்குது. இந்த சிலையினுடைய உயரம் வந்து 133 அடி. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்தில் இருந்து 30 அடி உயர பாறை மீது திருவள்ளுவர் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி வந்து 1990 வந்து தொடங்கப்பட்டது. அதே மாதிரி என்னைக்கு வந்து சிலை வந்து பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டதுன்னா 2000 ஜனவரி திங்கள் முதல் நாளன்று திறக்கப்பட்டது. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் திருவள்ளுவர் சிலையின் பீடம் எத்தனை அடி உயரம் கொண்டதாக இருக்கும்? ஆன்சர் 38 அடி. அதே மாதிரி பொருட்பால் இன்பத்து பால் ஆகியவற்றின் மொத்த அந்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் திருவள்ளுவர் சிலை வந்து 95 அடி உயரம் உள்ளவாறு அமைக்கப்பட்டிருக்கு. மண்டபத்தின் உச்சுவரில் அதிகாரத்திற்கு 1 குறள் வீதம் 133 குறட்பாக்கள் எந்த மொழியில் வந்து செதுக்கப்பட்டிருக்குன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில். திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை உள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் 3681 கருங்கற்கள். திருவள்ளுவர் சிலை மொத்தம் வந்து 7000 டன் எடை கொண்டது. உலக தமிழ்ச்சங்கம் வந்து மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கு. காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ் சங்கம் மதுரையில் எந்த பகுதியில் வந்து நிறுவப்பட்டதுன்னா தல்லாகுளத்தில். மதுரையில் உலக தமிழ் சங்கம் எத்தனை சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கு? ஆன்சர் 87000. மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1983. உலக தமிழ் சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டதுன்னா 2016. மதுரையில் உலக தமிழ் சங்க வெளிச்சுவரில் 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த சங்கத்தினுடைய நுழைவு வாயிலில் தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய காட்சி புடைப்பு சிற்பமாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு. 2000 முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் பூம்புகார் வந்து விளங்கியிருக்கு. இந்த பூம்புகார் பற்றின செய்திகள் வந்து சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையிலும் வந்து காணப்படுது. பூம்புகாரில் மறுவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகர்ப்பகுதியும் அமைந்திருந்ததாக கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். பூம்புகார் சிறையில் சிற்பக்கலை கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973. பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்பக்கலை கூடம் எத்தனை மாடங்களை கொண்டது? ஆன்சர் 7 மாடங்கள். பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்பக்கலை கூடத்தில் யாருடைய வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு? ஆன்சர் கண்ணகி. பூம்புகார் சிற்பக்கலை கூடத்தில் யாருக்கு ஒரு நெடிய சிலை நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் மாதவிக்கு. அடுத்ததான் 6வது அல்ல 5வது பாடம் தொழிற்பெயர். குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். தொழிற்பெயர் வந்து எண் இடம் காலம் பால் வந்து காட்டாது. தொழிற்பெயர் வந்து பணர்க்க இடத்தில் வரும். தொழிற்பெயருக்கு உதாரணம் வந்து அல் அப்படின்னு லாஸ்டில் முடிஞ்சால் அது தொழிற்பெயர். எக்ஸாம்பிள் படித்தல், ஆடுதல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் போன்றவை. தொழிற்பெயர் வந்து மொத்தம் வந்து 3 வகைப்படும். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். தொழிற்பெயர் விகுதிகள் என்னென்னா தல், அல், அம், ஐ, கு, பு, உ, தி, சி, வி, மை போன்றவை. இதில் அதிகமாக வருது இந்த அல் தல் என்பது. விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கு உதாரணம் நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை போன்றவை. முதநிலை எவகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர் என அழைக்கப்படுது. முதல் நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என அழைக்கப்படுது.
அடுத்து நான் புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் வந்து படித்தல் என்பது. பின் வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து ஊறு என்பது. பொறுத்துக ஓட்டம் அம் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி என்பது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். சூடு சாரி பிடி என்பது முதல் நிலை தொழிற்பெயர். சூடு என்பது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். கலைச்சொற்கள் கிரியேட்டர் படைப்பாளர், ஸ்கல்ப்சர் சிற்பம், ஆர்டிஸ்ட் கலைஞர், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு, மேனுஸ்கிரிப்ட்ஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி, அஸ்தட்டிக்ஸ் அழகியல், ப்ரஷ் தூரிகை, கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங், குகை ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட், நவீன ஓவியம். அடுத்ததான் திருக்குறள். இடுமைக்கு இடுமை படுப்பர், இடுமைக்கு இடும்பை படா. திருக்குறளில் வரும் சொல் எது? ஆன்சர் படாதவர் என்பது. டேஸ் தீமை உண்டாகும். ஆன்சர் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. ஆன்சர் சோம்பல். எழுது என்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எழுது பிளஸ் என்ப. கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரைந்து பிளஸ் உண்ணும். கற்றனைத்து பிளஸ் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது கற்றனை தூறும். பொறுத்துகம் கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல். உயிர்க்கும் கண்கள் என்னும் எழுத்தும். விழுச்செல்வம் கல்வி. எண்ணி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம். இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்டில் தமிழில் ஆறாவது எல்ல இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஏழாவது எல்ல இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.